முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸ கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஹாய் காய்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து லீக் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் நடக்க போகிற கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் வந்து த கிரேட் காலி வந்து கலந்துக்க போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ரூமராக போயிட்டு இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து WWE-யோட அஃபீஷியல் வெப்சைட் பேஜில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தி கிரேட் காலி வந்து அதில் இருக்காரு. அதனால வந்து 50 பேர் கொண்ட ராயல் ரம்பிள் மேட்ச்சில் வந்து கிரேட் காலி கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஒரு மேட்ச்ல வந்து இருந்தால் மட்டுமே, ஒரு ஷோல ஒருத்தவங்க கலந்துகிட்டால் மட்டுமே அவங்களுடைய நேம் வந்து அதுல போடுவாங்க, அவங்களுடைய போட்டோ வச்சு ப்ரமோஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா WWE-ல வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இந்த போட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல வந்து த கிரேட் காலியோட ஃபேஸ் இருக்கும். அவங்க வந்து அவருடைய போட்டோ வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து கிரேட் காலி வந்து கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் வந்து கலந்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கிரேட் காலி எப்போ வந்து WWE-க்கு வந்தார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ராண்டி ஆர்டனுக்கும் ஜெண்டர் மஹாலுக்கும் பேட்டில் ரவுண்டில் வந்து பஞ்சாபி பிரசிடென்ட் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து ஜெண்டர் மஹா வந்து வின் பண்ண வைக்கிறதுக்காக வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்த கிரேட் காலி வந்து இந்த இயர் இப்போ ஒரு கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள், 50 பேர் ராயல் ரம்பிளில் வந்து கிரேட் காலி வந்து கலந்துக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து மேக்ஸிமம் வந்து தெரியல. ஆனால் இவர் வந்து கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் கேட்டிங்கன்னா, அஃபீஷியல் பேஜில் வந்து அவங்க போட்டதுனால கண்டிப்பாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. அப்படி வந்து கிரேட் காலி வந்தார்னா அவர் வந்து 50 மேன் கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் கலந்துக்குவார். அப்படி கலந்துக்கிட்டாருனா அவர் வந்து வின் பண்ணுவாரா வின் பண்ண மாட்டாரா அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிரேட் காலியை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Shut up and sit down.